ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் லியோ ஃபுட் மேக்கர். நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆம்லெட் வந்து சில்லி ஆம்லெட். சரி, அதை வந்து அது ரைஸ் சில்லி ஆம்லெட் ஃப்ரைட் ரைஸ் அப்படி சிம்பிள் தான். இதெல்லாம் வீட்டில் சிம்பிளாக சீக்கிரம் பண்ண வேண்டிய டிஷ்ஷு. சரி, நம்மளே பண்ணிக்கலாம். சரி, நம்ம ஹோட்டல் தேடி போகிறதுக்கு வீட்டில் ஈஸியாக பண்ணுறது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது சீக்கிரம் சொல்கிறேன். சரியா, கேப்சிகம் ரெட் அண்ட் க்ரீன் சரியா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கேபேஜ் அரிஞ்சு வச்சுருக்கேன், பெப்பர் பவுடர், சால்ட், உள்ளி இலை, ரைஸ், அந்த ஆம்லெட் சில்லிக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். சரியா, அடுத்து டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? பேன் ஹீட் ஆகிடுச்சு, அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போதும், கொஞ்சம் ஆயில் போதும், இது ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே ஆனியன் போட்டுக்கலாம். தேவைனா ஜிஞ்சர் கார்லிக் நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா, தேவைன்னா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக லைட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே கேப்சிகம் தான் போட்டுக்கலாம். இதை லைட் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனோடனே இந்த கேப்சிகம் கட் பண்ணி கேப்சிகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். சரியா, கேப்சிகம் லைட்டை இது பண்ண பிறகு கேபேஜ் போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கேபேஜ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் போடுங்க, ரெண்டு பிளாக் இருந்தாலும் பிளாக் மட்டும் போடுறேன். சரியா, போட்டுங்க. போட்டு லைட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாஸ் ஆட் பண்ணோம். சாஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணோம், கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் சாஸ் அவ்வளோதான். இது ரைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் ஆட் பண்ணோம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதான். சரி, சாரி, சிக்கனில் அந்த எக் ஆம்லேட்டு சரி ஃப்ரைடு போட்டாச்சு. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் ரைஸ் போட வேண்டியதான். ரைஸ் போட்டுக்கோங்க, தேவைக்கு ரைஸ் போட்டுக்கோங்க. தேவைக்கான ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் மாற்றி வேணும். அவ்வளோதான், இது சிம்பிள் மேட்டர். சரியா, சிம்பிள், எதுவுமே வந்து நம்ம முடியாத நினைவோட எல்லாமே முடியும். சரியா, ஈஸியாக பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்ல மாற்றிக்க வேண்டியதான். அந்த ஆனியன் லீஃப் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியது. இவ்வளோதான் சிம்பிள் மேட்டர், நல்லா டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி. சரியா, ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ஒன்றும் இல்லை, நான் நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ், நல்லா டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இன்னும் வேறு ஃபியூச்சரில் வேறு நல்ல 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 டிஷ், சரியா, எல்லாத்துலேயும் வந்து இப்போ எக்காக இருந்தாலும், சிக்கனாக இருந்தாலும், பீஃபாக இருந்தாலும், எதாக இருந்தாலும், ஒரு இதிலே வந்து பல வெரைட்டி பண்ணலாம். சரியா, பல வெரைட்டி, சேம் ஆப்ஷன், கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். டேஸ்ட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதான், சரியா, ட்ரை பண்ணுங்கள். பை, லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.